வணக்கம் நேர்களே இன்றைய ஸ்டார்ட் கேமரா பகுதிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் கௌரி சுவாரஸ்யமான சூப்பரான சினிமா செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன முதலில் நடிகை சஞ்சனா என்ன பச்சை குத்திருக்காங்கன்னு பார்ப்போம் பச்சை குத்திக்கிறது இப்ப நடிகைகள்கிட்ட ஃபேஷனா போச்சு ஆனா அதுலயும் ஒரு மெசேஜ் சொல்ற விதத்துல பச்சை குத்தி இருக்காங்க நடிகை சஞ்சனா ஒரு காதல் செய்விர் அப்படிங்கிற படத்தில் நடித்தவங்க சஞ்சனா இவங்க தன்னோட வலது முழங்கையில் நெவர் கிவ் அப்னு இங்கிலீஷில் பச்சை குத்திருக்காங்களாம் வெற்றி வந்தால் ஆட்டம் போடாமலும் தோல்வி வந்தால் துவண்டு போகாமலும் இருக்கிறது தான் இவங்களோட குணமாம் இதை குறிக்கிற விதத்தில் தான் இப்படி பச்சை குத்திக்கிறாங்களாம் சின்ன திரையில காமெடி நிகழ்ச்சி பண்ற நம்மன் இமான் அண்ணாச்சு நடித்த கலக்கல் காமெடி படம் அது வேற இது வேற இதுல அவரு ஹீரோ இல்லைங்க காமெடி நடிகர் தான் வர்ஷன் சானியா தாரா நடித்த இந்த படத்துல இமான் அண்ணாச்சி கூட சேர்ந்து கஞ்சா கருப்பு சிங்கமூத்துன்னு காமெடி பட்டாளமே இறங்கி ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்க சென்னை வரவங்கள்லாம் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு பெரிய நடிகராகணும் பல கனவுகளோட வருவாங்க ஆனா இந்த படத்தோட ஹீரோ கமல் ரஜினி படங்களை பார்த்துட்டு தான் ஒரு பெரிய தாதாவா வரணும்னு சென்னைக்கு வராரு ஆனா அவருக்கு இங்க வந்ததும் காதல் வந்துருச்சு இதுக்கு இடையில ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிறாரு ஹீரோ இதுல இருந்து எப்படி தப்பிச்சு வந்தாருன்றது தான் கதையாம் இன்னைக்கு பிரபலங்களின் பிறந்தநாள் பகுதியில நம்ம பார்க்க போறது பிரபல பின்னணி பாடகி சின்னக்குயில் குயில் சித்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பிறந்த இவங்களோட பூர்வீகம் கேரளா தன்னோட ஐந்து இந்தியா ரேடியோல ஒரு சில வரிகள் பாடினாங்க முறையா இசை பயிற்சி கத்துக்கிட்டு இசை பட்டப்படிப்புல முதல் மாணவியா வந்தாங்க ஆனா நான் ஒரு முழு நேர பின்னணி பாடகியா ஆவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க இவங்க வாங்கின விருதுகள் ஏராளமா இருக்குங்க தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா ஆகிய நான்கு மாநில விருதுகளையும் பெற்ற ஒரே பாடகி இவங்க தான் இதுவர ஆறு தேசிய விருதுகளை வாங்கியிருக்காங்க தேசிய விருது வாங்கின இவரோட ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்காம் வாழ்க்கைக்கு சிப்பூம் மானமானவையும் சிப்பூம் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் லட்சம் கண்ணோடு லட்சியங்கள் இதுவரை பன்னிரண்டு ஆயிரம் பாடல்களுக்கு மேல பாடிய இவங்களுக்கு மணிமகுடமா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பத்மா ஸ்ரீ விருது கிடைச்சிருக்கு இசைத்துறையில இன்னும் பல சாதனைகளை இவங்க நிகழ்த்தணும்னு இந்த பிறந்த நாள்ல நம்ம வாழ்த்துறோம் காமெடி நடிகர் கஞ்சா கருப்புக்கு நூற்றுக்கும் மேலே மனுக்கள் வந்து குவிஞ்சிருக்காம் எதுக்குன்னு கேக்குறீங்களா இப்போ அவரு வேல்முருகன் போர்வெல்ஸ் அப்படிங்கிற படத்தை தயாரிக்கிறாருங்க இந்த படத்துக்காக இருபது லட்சம் ரூபாய்க்கு புது போர்வெல்ஸ் போர்வெல்ஸுகளாரிய வாங்கியிருக்காராம் ஷூட்டிங் இல்லாத நேரங்களில் எந்த ஊர்ல தண்ணி இல்லையோ அங்க போய் போர்வெல் போட்டு கொடுக்கிறாராம் இதை கேள்விப்பட்டவங்கெல்லாம் எங்க ஊருக்கும் வந்து போர் போட்டு கொடுங்கன்னு கேட்கிறாங்களாம் ஷூட்டிங் முடியறதுக்குள்ள கண்டிப்பா போட்டு தரேன்னு சத்தியம் செஞ்சிருக்காராம் கஞ்சா கருப்பு வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது படத்துல மாடர்ன் பொண்ணா நடிச்ச மனிஷா இப்ப கிராமத்து பொண்ணா நடிக்கிற படம் பட்டய கலப்பனும் பாண்டியா இந்த படத்துக்காகவே பதினாலு லட்சம் ரூபாயில சொந்தமா மினி பஸ் வாங்கி ஷூட்டிங் பண்ணியிருக்காங்களாம் மினி பஸ்ல கண்டக்டரா இருக்கிற சூரியும் டிரைவரா இருக்கிற முத்து பாண்டியும் அதே பஸ்ல வர நர்ஸ் மணிஷாவோட சேர்ந்து அடிக்கிற காமெடி லூட்டி தான் கதையாம் மாடர்ன் பொண்ணான மனிஷாவை கிராமத்து பொண்ணா நடிக்க வைக்க ரொம்பவே சிரமப்பட்டாங்களாம் ஏதாவது ஒரு வேலைய சிறப்பா முடிச்சிட்டா பட்டைய கிளப்பிட்டாயான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பட்டையை கிளப்புற மேட்ரு ஒன்னு இந்த படத்துல இருக்காம் அது சஸ்பென்ஸ்னு சொல்றாரு படத்தோட டைரக்டர் எஸ் பி ராஜ்குமார் சாமி இயக்கத்தில் புதுமுகங்கள் நடிக்கிற படம் கங்காரு இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு கொடைக்கானலில் ஒரு தெருவையே செட் போட்டு ஷூட்டிங் எடுத்தாங்க ஆனா தொடர்ந்து மழை பெய்கிறதுனால ஷூட்டிங்கை நிறுத்திட்டு சென்னைக்கு திரும்பிட்டாங்களாம் ஆனால் எஸ்ஜே சூர்யாவோட இசை படத்துக்காக கொடைக்கானலில் மலை உச்சி கிராமத்துல உன்னை செட் போட்டு ஷூட்டிங் எடுத்துருக்காங்க நடந்து போனாலே காலுக்கு கீழே தான் மேகங்கள் இருக்குதாம் இப்படி ஒரு விஷுவலை இதுக்கு முன்னாடி காட்சிப்படுத்தினது இல்லவே இல்லையாம் இந்த மாதிரி கிளைமேட் ரொம்பவே பிடிச்சு போனதுனால சீக்கிரமே இதை யூஸ் பண்ணி ஷூட்டிங்கை முடிக்கணும்னு முடிவெடுத்திருக்காங்களாம் என்ன நேர்களே சஞ்சனாவோட பச்சை குடுத்துறதுல இருந்து கொடைக்கானல்ல ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருக்கிறதுன்ற வரைக்கும் உங்களுக்கு அளித்த ஸ்டார்ட் கேமராவுக்கு இப்போதைக்கு ஒரு பேக்கப் சொல்வோம் மீண்டும் ஸ்டார்ட் கேமராவின் மற்றொரு ஷூட்டில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து